ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி லன்ச் வந்து சிம்பிளாக தான் செய்கிறேன். ஏன்னா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி சொல்லியிருப்பேன். அது இன்றைக்கி ஈவினிங் தான், அதனால் லன்ச்சுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா நைட்டை வந்து அங்கே பர்த்டே பார்ட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுவோம். அதனால் இன்றைக்கி வந்து லன்ச் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். மீன் குழம்பு, சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து இதுவும் மீன் குழம்பு தான். இது யஷ்விக்கு, குட்டிக்கு, காரம் இல்லாமல். மீன் வந்து சங்கரா மீன் 1/2 kg வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுறீங்க? பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நான் இங்கே குக் பண்ணுற டைமில் ராஜும் குட்டியும் அங்கே உட்காந்துட்டு கிஃப்ட் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட் பேக் பண்ணுறது, கிஃப்ட் பிரித்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கிஃப்ட் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து அதுக்குள்ளே நான் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் வராமா. ஃபிஷ்ஷு, சங்கரா ஃபிஷ்ஷு. லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா பின்னாடி வந்து நான் சாங் போட்டுட்டு நான் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சாங்குக்காக அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு பார்த்து ஆடிட்டுருக்காங்க. அயன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டீஸையும் ரெடி பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்ப வேண்டியது தான். நம் பர்த்டேயில் போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ராஜ் கிஃப்ட்டு சூப்பராக பேக் பண்ணி வச்சிட்டாரு. இங்கே குட்டீஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸ் போகணுனாலே வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, ஹாய். நாங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யஷ்விக்கு வந்து கையில் டேட்டு போட போகிறாங்க. இந்த பெயிண்ட் வச்சு வரைவாங்கள்ல அந்த மாதிரி. என்ன டேட்டு போடணும்னு கேட்டால் குட்டி வந்து ஸ்பைடர்மேன் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து ஸ்பைடர்மேன் டேட்டு போட்டுட்ருக்காரு.
இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நிறைய வச்சாங்க. குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பெரியவங்களுக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இது என்ன கேம்னா, குட்டீஸ்க்கு சின்னதாக ரிப்பன் மாதிரி பின்னாடி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னொருத்தரோட ரிப்பன் வந்து அவங்க வந்து எடுத்துடணும், அவங்களோட ரிப்பனை பத்திரமா பார்த்துடணும். அந்த கேம் தான் இது. நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ ஹர்ஷா வந்து அந்த கேம் முடிச்சுட்டு வந்து அவங்க டேட்டு போட்டுட்ருக்காங்க. அவங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் அவங்க வந்து பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹர்ஷா டேட்டு போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேம் போயிட்டாங்க. இதில் வந்து மாமன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோன்ட்டு பயந்துட்டே போனேன். இது வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போ கேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி என்ன தான் சொல்கிறாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எம்சி வந்து டாட்டர்கிட்டயோ மாமன்கிட்டயோ ஒரு கான்வர்சேஷன் வச்சார். வீட்டில் வந்து உங்கள் குட்டியை வந்து, அதாவது உங்கள் டாட்டரை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டாட்டர்கிட்டயோ வந்து நீங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்டின் கேட்டுட்டு இருந்தார். அது முடிஞ்சதும் ரெண்டு பலூன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அம்மா வந்து பலூன் ஊதி கொடுக்கணும், குட்டீஸ் வந்து அதை வந்து உட்காந்து உடைக்கணும் அந்த பலூனை. யார் சத்தமாக உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு கேமு. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு இது. நான் பலூன் ஊதி கொடுத்தோன்னே ஹர்ஷா வந்து டக்கு டக்குன்னு உடைச்சிட்டாங்க. நான் தான் பலூன் ஊதுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஊதுறதுக்கு கூட ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு அந்த நாட் போடுறதுக்கு அவ்வளோவா சீக்கிரம் வரல, அதான் லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டேடிஸ்க்கான கேமு. இவங்களது தான் ரொம்ப அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சு. அந்த கேம் முடிஞ்சதும் சாங் போட்டாங்க, டான்ஸ் ஆட சொன்னாங்க. நைஸாக ராஜ் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு. கேம்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு பர்த்டே கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருந்தாங்க குட்டீஸு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு தான் பிரித்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. சரி அப்படியே வீடியோ எடுத்துருவோம், ஏன்னா வந்து இப்போ அதே மாதிரி பர்த்டேக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஒரு செவன் ஸ்டோன்ஸ் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே போய் அக்கா பக்கத்துக்குள்ள உட்காந்துக்கோ. ஆ உட்கார். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுச் கொடுத்துருந்தாங்க. இந்த பென்சில் கேஸ் சொல்லுவோம்ல, ஹார்ட் கேஸ் மாதிரி, இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இது, குட்டீஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொடுத்துருந்தாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது.
கொடு. இதுவும் அதேவா இல்ல வேற டிசைனா தெரியலையே. பார்த்து பொறுமையா. அதே பிஞ்சிச்சா? சரி, இது உண்டு, அது அர்ஷா, அது யஷ்வி. இது ஓகேயா? இது உண்டு, அது யஷ்வி. இது குடுத்துரு, யஷ்வி கிட்ட கொடு. ஆ, வர வர வர. அது பிரிச்சு காட்டு, அது பிரிக்குது அர்ஷா. காட்டு, சூப்பரா இருக்கா? இங்க பென்ல வச்சுக்கலாமா? பென்சிலு, பென்சில்ல வச்சுக்கலாம், இங்கே ஸ்கேல் வச்சுக்கலாம், இங்கே ரேசர் ஷார்ப்னர் வச்சுக்கலாம். சூப்பர். இன்னைக்கு விலாக் அவ்வளோதாங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.